முல்லைக்கொடிகள் படர்ந்து மொட்டுவிட்டு தென்றலோடு பேசிக்கொண்டிருந்த மாடம், கருமேகங்களின் அரசியல் கூட்டணியால் வான முதல்வன் இருட்டுக்குள் சிறை வைக்கப்பட்டிருந்தான். மாடத்தில் கூடு அமைத்து தங்கியிருந்த மாடப்புறாயினை பொழுதின்னும் விடியவில்லை என நினைத்து காதல் மயக்கத்தில் கிறங்கி கிடந்தன. பொய்க்காரணங்களை சாதகமாக்கி இன்பம் காணும் வித்தை காதலுக்கு மட்டும் உடமையானது. பொய்யின்றி காதல் இல்லை. காதலியை உலக அழகி என வர்ணிப்பது கூட காதலின் பொய்மயக்கம்தான். ஜெமினி சின்ன சின்ன பொய்களை சொல்லி சாவித்திரியை மகிழ வைத்து ரசித்தார். காதலியின் கண்ணில் கண்ணீர் வந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார். சாவித்திரியை அம்மாடி என்று ஜெமினி அழைப்பார். அந்த அழைப்பில் தன்னலம் ஒளிந்து கிடக்கும். அம்மாடி என்று அழைக்கும் பொழுதெல்லாம் பட்டாம்பூச்சியாய் ஜெமினியின் தோளில் தலை சாய்த்து கொள்வார் சாவித்திரி. காதலியின் சின்ன தொடுதலும் காதலனுக்கு பேரின்பமே. சாவித்திரியின் காதல் செயல்பாடுகள் மனம் போல் மாங்கல்யம் படக்குழுவினருக்கு தெரிய ஆரம்பித்தது. மற்றவர்களுக்கு தெரியாமல் தன் உணர்வை ஜெமினியிடம் சொல்ல தூது ஒன்று சாவித்திரிக்கு தேவைப்பட்டது. தாட்சாயினி என்ற உதவி பெண் சாவித்திரிக்கு தூது செல்லும் தோழியானாள். பின்னாளில் தாட்சாயினியின் திருமண செலவு முழுவதையும் சாவித்திரி ஏற்று தன் நன்றி கடனை தீர்த்து கொண்டார். ஜெமினி பணம் தொடர்பான செயல்பாடுகளில் கொஞ்சம் கரார் பேர்வழி. தேவையில்லாமல் ஒரு காசு கூட செலவு செய்ய மாட்டார். சாவித்திரி அதற்கு நேரெதிர். நெருக்கடி என யார் வந்தாலும் கடன் வாங்கியாவது கொடுத்து மகிழ்வார். தமிழ் திரையுலகில் மறைக்கப்பட்ட வள்ளல்களில் சாவித்திரியும் ஒருவர். காதல் வானில் கவலை துளைத்து பயணித்த சாவித்திரி மனதில் ஜெமினி என்ற மந்திரத்தை தவிர வேறு எதுவும் பதிவாகவில்லை. தனக்காக பொருட்கள் வாங்க கடைக்கு சென்றாலும் ஜெமினிக்குத்தான் முதலில் வாங்குவார். அதை தனது உணர்வாக கண்டார். மனம் போல் மாங்கல்யம் படப்பிடிப்பில் ஒரு நாள் ஜெமினி வர காலதாமதமாகிவிட்டது. சாவித்திரியால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. படப்பிடிப்பை நடத்தி சாவித்திரி தொடர்புடைய காட்சிகளை எடுக்க புள்ளையா முடிவு செய்தார். ஜெமினியை பார்க்காமல் தன்னால் நடிக்க முடியாது என சாவித்திரி மறுத்துவிட்டார். காலதாமதமாக வந்த ஜெமினியை கண்டவுடன் சாவித்திரியின் கண்களில் தாரை தாரையாய் கண்ணீர். காதலின் வலிமையை படக்குழுவினர் கண்டு வியந்தனர். நல்ல குணசாலியான பெண், சுற்றி இருப்பவர்களிடம் எப்போதும் அன்பை கடைபிடிப்பாள் என விவிலியம் சொன்ன கூற்று சாவித்திரியிடம் காணப்பட்டதால் படக்குழுவினர் சாவித்திரியின் காதலை மனதார வாழ்த்தினார்கள். காதலில் கண்ணும் கண்ணும் பார்க்கின்றன, மனதும் மனதும் நினைக்கின்றன, உடலும் உடலும் துடிக்கின்றன. சாவித்திரிக்கு காதலியாக தொலைந்த இடம் தெரியும். ஆயினும் ஜெமினியிடம் தேடுவது போல செல்ல குறும்புகள் செய்வார். நகம் கடிப்பதிலிருந்து சிரிப்பது வரை ஜெமினியால் இயக்கப்பட்டாலும் அந்த இயக்கத்தை தவமென சாவித்திரி ரசித்தார். 1953 நவம்பர் திங்கள் 3 தீபாவளி தினத்தன்று மனம் போல் மாங்கல்யம் படம் திரைக்கு வந்தது. திரையரங்குகளில் ரசிகர்கள் ஜெமினி சாவித்திரியை கணவன் மனைவியாக ரசித்தார்கள். அற்புதமான இணையர் என்ற பேச்சு திரையுலகத்தை தாண்டி எதிரொலித்தது. ஜெமினியின் மனதில் மகிழ்ச்சி கரைபுரண்டு ஓடிட தமிழகம் தங்கள் காதலை அங்கீகரித்து விட்டதாக கருதினார். தீபாவளி கொண்டாட்டங்களில் சென்னை மூழ்கிவிட ஜெமினி காதலின் தல தீபாவளியை கொண்டாடிட சாவித்திரி இல்லம் நோக்கி விரைந்தார். ஜெமினி எப்படியும் தன்னை பார்க்க வந்து விடுவார் என சாவித்திரியின் உள்மனது சொல்லிக் கொண்டிருந்தது. கண்ணாடிக்கு முன் மணிக்கணக்காக நின்று தன்னை அழகுபடுத்தி கொண்டார். பெண்கள் எத்தனை அழகுடையவர்களாக இருந்தாலும் மனம் கவர்ந்தவர் தன்னை காண வருகிறார் என்றால் இன்னும் அழகுபடுத்தி கொள்வார்கள். பெண்மையின் குணாதிசயத்தில் சாவித்திரி நடிகையாக இருக்கவில்லை. ஜெமினியுடன் சாவித்திரி நெருக்கமாக பழகி கொண்டிருக்கிறார் என்ற செய்தி காற்று வாக்கில் சவுத்திரியிடம் எட்டியிருந்தது. மகளை வேவு பார்க்கும் வேலையை தொடங்கியிருந்தார். தீபாவளி பரிசாக சில தினங்களுக்கு முன்பு வெள்ளை நிறத்தில் மெல்லிய இலை மின்னிய கோடுகள் கொண்ட சேலையை சாவித்திரிக்கு பரிசாக கொடுத்திருந்தார் ஜெமினி. தலையில் மல்லிகை சரங்களை சூடி சேலையை உடுத்தி கொண்டு தேவதை போல காட்சியளித்த சாவித்திரி வீட்டின் மொட்டை மாடியில் நின்று ஜெமினியின் வரவுக்காக வலிமேல் விழிவைத்து காத்திருந்தார். சாவித்திரிக்கு மல்லிகை மலர்கள் என்றால் கொள்ளை ஆவல். தோட்டத்தில் விதவிதமான மல்லிகை செடிகளை வைத்திருந்தார். முட்டுவிட்ட நிலையில் இருந்த மல்லிகைகள் சாவித்திரியின் அழகை கண்டு பொறாமைப்பட்டு திருப்பிக் கொண்டன. அந்த வேளையில் ஜெமினியின் கார் வரும் ஓசை கேட்டு சாவித்திரி துள்ளி குதித்து கொண்டே அருகில் இருந்த உதவி பெண் தாட்சாயினியை மகிழ்ச்சியில் கட்டிப்பிடித்தார். காதல் கைகூடி விட்டால் எதிர்ப்பும் உடன் பிறந்தால் போல கூடவே வந்துவிடும். சாவித்திரியின் காதலுக்கு வீட்டில் எதிர்ப்பு கிளம்பியிருந்தது. பெரியப்பா சௌத்ரியின் மனதில் ஜெமினி மனம் முடித்தவர். அவருக்கு எப்படி சாவித்திரியை மனம் முடித்து கொடுக்க முடியும் என்ற கேள்வி எழும்பியிருந்தது.
சாவித்திரியின் காதலை எதிர்ப்பதைத் தவிர அவருக்கு வேறு வழி இல்லை. வீட்டின் கீழ்த்தளத்தில் அமர்ந்து வேலையாட்களுடன் பேசிக் கொண்டிருந்த சாவித்திரி வீட்டு சுற்றுச்சுவருக்குள் ஜெமினியின் கார் நுழைவதைக் கண்டு திடுக்கிட்டார். சாவித்திரியை சந்திக்கும் நோக்கத்தில் அவர் வருகிறார் என்பதை புரிந்து கொண்டு ஜெமினியை கீழ்த்தளத்தில் வைத்து பேசி அனுப்பிட முடிவு செய்தார். வீட்டிற்குள் வந்த ஜெமினி வேண்டாவிருப்பில் அமர்ந்திருந்த சாவித்திரியிடம் வலிந்து போய் பேச்சு கொடுத்தார். அவர் விழி மட்டும் சாவித்திரியை தேடி அங்குமிங்கும் தாயை பிரிந்த மான்குட்டி என அலைபாய்ந்தது. மனம் போல் மாங்கல்யம் அடைந்த வெற்றியை குறித்து சௌத்ரியிடம் பேசினார். ஆனால் எதையும் காதில் வாங்கும் மனநிலையில் சௌத்ரி இல்லை. ஜெமினியை எப்படியாவது கிளப்பி அனுப்பிவிட வேண்டும் என்பதில் குறியாயிருந்தார். சாவித்திரி மேல் மாடியில் பாதுகாப்பு வளையத்திற்குள் வைக்கப்பட்டார். ஜெமினியை பார்க்க வேண்டுமென எவ்வளவோ முயன்றும் குடும்பத்தினரின் எதிர்ப்பால் அது கைகூடாமல் போனது. ஜெமினிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. சாவித்திரியை சந்திப்பது இன்று குதிரை கொம்பான செயல் என அவருக்கு தோன்றியது. காத்திருந்த கண்கள் சோகத்தின் சிவப்பை வாங்கி கொள்ள கலக்கத்தோடு சாவித்திரியின் வீட்டை விட்டு வெளியேறினார். மாடியில் நின்று காதலனை பார்த்து சாவித்திரி கையசைத்து தன் இருப்பை ஜெமினிக்கு உணர்த்தினார். ஜெமினி அழுகியோடு சாவித்திரியை பார்த்தார். வெள்ளை நிறப்புடவையில் ரவிவர்மன் ஓவியம் போல சாவித்திரி நின்று கொண்டிருந்தாலும் அவர் விழிகளும் நீரால் நிரம்பியிருந்தது. அவுரங்கசீப் இந்தியா மீது 9 முறை படையெடுத்தது போல ஜெமினி 4 முறை சாவித்திரியை சந்திக்க முயற்சி எடுத்தார். 4 முறையும் சௌத்ரி வில்லன் வேடத்தை கச்சிதமாக செய்தார். வீட்டிற்கு சென்ற ஜெமினி தொலைபேசியில் சாவித்திரியை தொடர்பு கொண்டார். கண்ணா என சாவித்திரி அழுகியுடன் அழைக்க சுக்குநூறாக உடைந்து போனார் ஜெமினி. அம்மாடி அழாத, நீ அழுதால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அடுத்த தீபாவளியை நாம் சேர்ந்து கொண்டாடுவோம், கவலைப்படாத என ஜெமினி ஆறுதல் கூறினார். அழுகியோடு சாவித்திரி கேட்டார், சேலை நன்றாக இருந்ததா? ஜெமினி இம் என்று தலையை ஆட்டியபடி தொலைபேசியை வைத்தார். காதல் எனும் உணர்வு கடலில் பயணிக்கும் அனைவரும் சுயநலவாதியாக மாறிவிடுவர். இருவரை சுற்றிதான் அவர்களுடைய வாழ்வியல் உலகம். மனம் போல் மாங்கல்யம் திரைப்படம் வெற்றியை வாரி குவிக்க ஜெமினி சாவித்திரி இணையில் பல படங்கள் உருவாயின. அதில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட படம் மிஸ்ஸி அம்மா. கிறித்தவ மத பின்னணியை மையமாக கொண்டு சக்கரபாணி எழுதிய நகைச்சுவையும் காதலம் கலந்த கதையை மிஸ்ஸியம்மா என்ற பெயரில் விஜயா புரொடக்ஷன்ஸ் படமாக தயாரித்தது. காதலர்களான ஜெமினியும் சாவித்திரியும் இணையர்களாக நடித்தனர். 1953 தேவதாஸ் ஆண்டாக இருந்தது போல 1955 மிஸ்ஸியம்மா ஆண்டாக இருந்தது. பயணங்கள் முடிவதில்லை, புது வசந்தம், நினைத்தாலே இனிக்கும் போன்ற படங்களின் பாடல்கள் இந்த தலைமுறையினருக்கு எப்படி ஒரு வசந்த பூந்தூவலோ அதுபோல அந்த காலத்தில் மிஸ்ஸியம்மா திரைப்படம் இசையின் பூந்தூவலாக இருந்தது. சந்திரலேகா, அபூர்வ சகோதரர்கள் போன்ற பிரம்மாண்ட படங்களுக்கு இசையமைத்த ராஜேஸ்வர ராவ் மிஸ்ஸியம்மாவுக்கு இசையமைத்திருந்தார். பாடல்கள் அத்தனையும் தேன் சுட்டுபவைகளாக இருந்தன. இசையால் மிஸ்ஸியம்மா பாடல்கள் எளிய மக்களையும் சென்றடைந்தது. திரை இசை பக்கம் அடித்தட்டில் உள்ள பொதுமக்களை திருப்பிய படமாக மிஸ்ஸியம்மா மாறியது. படம் ஆரம்பிக்கப்பட்ட போது பானுமதி கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்யப்பட்டார். சில காட்சிகளும் அவரை வைத்து எடுக்கப்பட்டது. மிஸ்ஸியம்மா படப்பிடிப்பிற்கு பானுமதி காலதாமதமாக வரத் தொடங்கினார். வீட்டில் பூஜைகள் நடந்து கொண்டிருப்பதால் காலதாமதமாகத்தான் வர முடியும் என தனது நெருக்கடியை பானுமதி தெரிவித்ததால் படத்திலிருந்து பானுமதியை நீக்கிவிட்டு 2வது கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்யப்பட்ட சாவித்திரியை நாகிரெட்டி கதாநாயகியாக ஆக்கினார். எல்வி பிரசாத் இயக்கத்தில் உருவான இப்படத்தில் ஜெமினியும் சாவித்திரியும் தங்கள் இயல்பான காதலின் குறும்புகளை படத்திலும் பதிவு செய்தார்கள். இப்படத்தின் படப்பிடிப்பு உச்சத்தில் இருக்கும்போது ஜெமினியை மனம் முடிக்க வேண்டும் என்ற சூழல் சாவித்திரியை நெருக்கியது. சாவித்திரிக்கு ஆதரவாக இயக்குனர் பி புள்ளையா இருந்தார். ராயப்பேட்டை பெசன்ட் சாலையில் புள்ளையாவின் வீடு இருந்தது. படப்பிடிப்பில் கிடைக்கும் கொஞ்ச நேர ஓய்விலும் சாவித்திரி பெசன்ட் சாலையில் இருக்கும் புள்ளையா வீட்டிற்கு வந்து விடுவார். அங்கு நாய்களுடன் கொஞ்சி விளையாடுவது சாவித்திரியின் வழக்கம். ஒரு நாள் சௌத்ரியை தன் வீட்டிற்கு அழைத்திருந்தார் புள்ளையா. அங்கு நடந்தது என்ன? தொடரும்.